முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈஷன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் நம்ம தினம் 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 நம்ம ராசிபல் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் இன்னைக்கு நாள் ரொம்ப சிறப்பான நாள் அதை பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது விளம்பி வருடம் பங்குனி மாதம் ஏழாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் மதியம் இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு அஸ்தம் இன்றைய திதி பௌர்ணமி காலை ஏழு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை பின்பு பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்னைக்கு நாள் இருபத்தி ஒன்று மூன்று என்ற அடிப்படையில் வருது அதுக்கப்புறம் தமிழ் தேதி பார்த்துட்டு அப்படின்னா ஏழாம் தேதி வருது ஏழு கேதுவுக்குண்டான விசேஷகரமானது குருவும் கேதுவும் சேர்ந்துருது அப்படின்னு சொன்னால் என்ன அதில் விசேஷம் சந்யாச யோகம்னு சொல்லுவாள் அமோகமான யோகம் சன்னியாசிகளுக்கு யோகிகளுக்கு ஆன்மீகத்தில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அர்ச்சக பெருமக்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான தினம் வியாழக்கிரம குரு பகவானுக்குரிய தினம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகானாம் பிஷதேபவரோகினாம் நிதையே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தையே நம அவ்வளோ விசேஷம் வாய்ந்த இன்றைய தினத்தில் எல்லாரும் நவகிரகத்தில் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு யதார்த்தமாக வியாழக்கிரம் வியாழக்கிரமாக வேண்டுதல் வச்சு அர்ச்சனை பண்ணுவதில் அமோகமான பலன்களை இன்றைக்கி கொடுக்கணுன்னு பகவானை வேண்டிக்கணும் அதை விட உத்தர நட்சத்திரம் அதே மாதிரி பௌர்ணமி திதியும் கொண்ட இன்றைக்கி பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு பாத யாத்திரை போவா முருகப்பெருமானுக்கு மாலை போட்டு ஆறுபட வீடுகளுக்கும் போகிறதுக்குள்ளானதாக இருக்கும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் எல்லாரும் பழனி முருகராலயத்துக்கு கொடுமுடியிலிருந்து தீர்த்து எடுத்துகிட்டு போகிறது பெருந்துறையிலிருந்து தீர்த்து எடுத்துகிட்டு போகிறது முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திரகாலம் உக்ரகாலம்னு சொல்லுவாள் அந்த காலத்தில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் பண்ணுறது சீராபிஷேகம்னு சொல்லுவாள் அபிஷேகம் பண்ணுறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இன்றைய தினத்தில் பங்குனி உத்தரம் முருகா 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 முருகான்னு மன முருகிறவாளுக்கு முருகன் நின்று அருள் செய்யக்கூடிய அற்புதமான தினம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தில் உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் ராசி என்பர்களே சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் அஸ்வின் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தை கொண்டுள்ள உங்களுக்கு சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் போன்ற பிரயாணங்களை எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களை பற்றி சிந்தனை செய்யக்கூடியதாக இருந்துருக்கும் சில நேரம் குடும்பத்தில் இருக்கிறவாக்கிட்ட எதிர்ப்புகளும் சில நேரங்கள் அன்னோன்யமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்க கொண்டான அற்புதமான தினம் ஏதேனும் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இருந்துருக்கும் உணவுகளில் மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு இந்த தினத்தில் குழந்தைகள் மூலமாக பெற்றவர்களுக்கும் பெற்றவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும் பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் புதிய தொழில் பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான வெற்றிகள் உண்டு வெளிநாடு பிரயாணங்கள் சிறக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி திறம் அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்கள் ரிஷபராசி என்பர்களே சாந்தமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் ரொம்ப அமைதியாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துப்பட்டுவேன் எப்பவுமே ஆரவாரமாக இருந்துட்டுருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி என்ன அமைதியாக இருக்கவா அப்படின்னு பார்த்துட்டோம்னா நிறையா சிந்தனை பண்ணுறது நிறைய யோசனை பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் புதிய புதிய தொழில் பண்ணிகிட்டுருக்குறவா செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா மேன் பவர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும் வடக்கு பார்த்து போய் அந்த காரியத்தை ஜெயிச்சுன்னு வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு சில நேரம் ஏற்பட்ட தடைகளையும் தாண்டி ஜெயித்து வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும் பெற்ற தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் இருந்தால் எல்லா காரியத்தையும் நன்மையாக சிறப்பாக முன்னேற்றமாக செய்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் சில நேரம் உணவு சம்பந்தமாக சின்ன சின்ன உணவு எதோ சாப்பிட்டுட்டு வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவாலும் இருந்துட்டு இருப்பாள் இன்னைக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு முயற்சி செய்த விஷயம் லாபகரமாக நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் வியாபாரங்கள் அனுகூலியமாகவும் வேலையாட்கள் மூலமான வெற்றிகள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு மிதுனராசி என்பர்களே உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு இன்றைய தினத்தில் தந்தையார் செய்த தொழில் செஞ்சுட்டுருக்கிறோம் பூர்வீகமான தொழில் செஞ்சுட்டுருக்கா பூர்வீகமான இடை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா சொத்து சம்பந்தமாக எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு நல்ல செய்திகள் உண்டு மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவா என்ஜினியரிங் படிச்சுட்டுருக்கான் டாக்டர் படிச்சுட்டு இருக்கான் நீட் எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது தெய்வ கடாட்சங்கள் இருக்குது பிரயாணத்தின் போது சற்று கவனம் என்பது தேவை பெண்கள் திருமண காரியங்கள் இப்போதைக்கு வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது பெற்றவங்க எதை சொல்கிறாங்களோ அதை உங்களுக்கு சிறப்பாக இருந்துட்டுருக்கும் ஒரு சில பிரச்சனைகளில் மாட்டின்னு இருக்கிறோம் ஒரு சில பிரச்சனைகளில் இருக்கிறவா அதுலேருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் யோசிக்கும் பொழுது இந்த பிரச்சனை என்னங்கிறது புரியும் இல்லைனா அதே பற்றி சிந்திச்சு 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 என்ன அப்படின்னா அந்த குழப்பத்திலே இருந்துட்டுருப்போம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விடுபடுறதுக்காக அந்த தொழிலிருந்து வந்து வேறு தொழில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்று தூர் அற்புத வழிபாடு கடாராசி என்பர்கள் உற்சாகமான நாள் எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு அரசியலில் இருக்கிற வாழ்க்கை முன்னேற்றங்கள் இருந்து சில முயற்சிகள்லாம் எடுத்த வாழ்க்கை வெற்றிகள் கூடி 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 நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது இட சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் பிறரை பற்றி பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அவங்களுடைய உத்தியோகத்தில் தலையிடுறது அவங்கள விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவங்கள திருப்பி திருப்பி போய் பார்த்துக்கிறது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது நல்ல நண்பர்கள்ட்ட சேரும்போது நல்ல பழக்கங்கள் இருக்கும் எதிர்மறையான நண்பர்கள்ட்ட சேரும்போது எதிர்மறையான அவங்களுடைய பிரச்சனையும் நம்ம சுமந்து நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும் வழக்கறிஞர்களாக பணிபுரிந்து கொண்டு நல்ல பயன்கள் உண்டு எடுத்த காரியத்தில் ஜெயிச்சு வந்துடுவீங்க இன்றைய தினத்தில் ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிற அக்கௌண்ட்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பரீட்சையில் போன விஷயங்கள்லாம் மாறி ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்களாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உண்டு இத்தனை நாள் இருந்த உடல் உபாதைகள் தீரக்கூடியதாக இருக்கும் இனிமே ஜெயிச்சாகணும் ஜெயிச்சாகணும் ஜெயிச்சாகணுங்கிற எண்ணங்களோட செயல்படுவே நிச்சயம் வெற்றிகள் உண்டு வேலை இல்லவாதவாலு கூட வேலை திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பர வள நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கடகராசி என்பர்களுக்கு சிம்மராசி என்பவர்களே ரொம்ப நாளாக அந்த எதிர்ப்புகள் பார்த்து 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 அது பெருசாகவே தெரியுது இல்லை எதிர்ப்புகள் பார்த்து அடுத்து 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 அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான யோகங்கள் தேடி வரும் இந்த எதிர்ப்புகளை பார்த்து பல விஷயங்கள் பழகிடும் நமக்கு தெரிந்துடும் இப்படி தானே இருக்க போகுது அடுத்த என்ன அடுத்த என்னங்கிற செயல்பாடுகளை நோக்கி செயல்படுவதில் அரசியலில் இருக்கிற முன்னேற்றங்கள் உண்டு தொழிலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் அதாவது எதிரிகள் யாருங்கிறது நம்ம கண்ணுக்கு காண்பி கொடுத்துரும் நம்ம முன்னாடி ஒன்று பேசுகிறா பின்னாடி ஒன்று பேசுகிறாங்கிறது ரொம்ப அழகாக தெரிந்து கொள்வீங்க பின் பேச்சு பேசுகிறவளாக அறவே நம்பாமல் இருக்கிறது நல்லது அப்படி அப்படி எதிர்மறையான ஆட்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் முதல்ல வாட்டருந்து விலகி போகிறது துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாள் விலகி போகிறது நல்லது அரசியலில் இருக்கிற நல்ல முன்னேற்றம் கலைத்துறையில் இருக்கிற புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று இடம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு கன்னிராசி என்பர்கள் லாபகரமான நாள் இன்றைய தினத்தில் வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் பிளாஸ்டிக் சம்பந்தமாக அதேமாதிரி மர சம்பந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக கார்பெண்டர் சம்மந்தமாக ப்ளம்பிங் சம்மந்தமாக எலக்ட்ரிக் சம்பந்தமாக எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவர்களுக்கு வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய வேலைவாய்ப்பு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் மூலமான ஒரு நல்ல செய்திகள் உண்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்டை நோக்கி செயல்பட்டு இருப்பில் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா உண்டு சில நேரங்கள் ஏற்பட்ட தடங்கள் சில நேரங்கள் ஏற்பட்ட சில விஷயங்கள்லாம் மனக்கவலைகள் அப்பப்போ தோணும் திருப்பி அது மாறிடும் பிராணிகள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள்லாம் கொஞ்சம் கூட மாட இருந்து கவனிச்சிக்கோ அதுக்கு எதுனா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னா மருத்துவத்தை சரியாக பார்த்துக்கணும் குழந்தைகள் ரீதியாக பெற்றவங்களுக்கும் பெற்றவர்கள் ரீதியாக குழந்தைகளுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக டான்ஸ் சம்மந்தமாக டான்ஸ் ஸ்கூல் வச்சுட்டு இருக்குவா பரதநாட்டியம் கற்று கொடுத்துட்டு பாட்டு கற்றுக் கொடுத்துட்டு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க லெக்சராக இருந்துட்டு இருக்கவங்க ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஆன்லைன் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல பயன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பணவரவுகள் கூடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களே ஜெயமுண்டு ஜெயிச்சு வர்றதுக்குண்டான அற்புதமானால் எதையும் சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமானால் முடிந்த வரைக்கும் போராடி அந்த காரியத்தில் வெற்றி பெற்றே ஆகணும் வெற்றி பெற்றே ஆகணுங்கிற செயல்பாடுகளை நோக்கி செயல்படுவதில் நிச்சயம் லாபகரங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பெண்கள் வழியில் நல்ல செய்திகள் வரும் தாயார் வழியிலையோ தங்க வழியிலையோ அக்கா வழியிலையோ மனைவி வழியிலையோ குழந்தை வழியிலையோ ஏதேனும் ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் வீட்டில் இருந்தாப்பில் செய்யக்கூடிய தொழில்கள்லாம் அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் சில நேரங்கள் தடைகள் பிரயாண தடங்கள் போக்குவரத்து தடங்கள்லாம் இருக்கும் திருப்பி அதை தாண்டி திருப்பி முயற்சி பண்ணுவதில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது அறவே நைட் டிரைவிங்கை தவிர்த்துக்கிறது நல்லது துளாராசி என்பவர்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள் கூட பொருட்படுத்தாமல் வேலை 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 வேலைங்கிற முயற்சிகள் எடுத்து செயல்படுவதில் நிச்சயம் உங்களுக்கு லாபகரமான செய்திகள் வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை துளாராசி என்பவர்களுக்கு பண முன்னேற்றங்கள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடியவர் விநாயகர் வழிபாடு ரிச்சிகராசி என்பர்களே இந்த தினத்தில் வரவுகளும் உண்டு செலவுகளும் உண்டு வியாபாரம் பண்ணிட்டுருக்குவா டக்குன்னு யாரா நம்பி பணத்தை கொடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவா இவாட்டை கொடுத்து பணம் வருமா வராதா அப்படிங்கிற யோசித்து யோசித்து செலவு பண்ணிக்கிறது நல்லது ஏதோ பரவாயில்ல நமக்கு திருப்பி கொடுத்துருவா அப்படிங்கிற நம்பிக்கையிலிருந்து கொடுக்கலாம் தப்பு கிடையாது இருப்பினும் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை ஒரு கூட்டு தொழில் பண்ணும்பொழுது அதோடைய கணக்கு வழக்குகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை பேசும்பொழுது முன்னமே தெளிவாக பேசிக்கணும் நம்ம பேசாதவா மற்றவண்ணா எடுத்துகிட்டு கணவன் மனைவிக்குள்ளே சரி மற்றதாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோவா இதை புரிஞ்சுண்டாவா புரிஞ்சுண்டாங்கிற குழப்பங்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட எதிர்த்தெழுத்து பேசிகிட்டே இருப்பாள் அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை நம்ம பிடிக்கலை அப்போ அந்த இடத்த விட்டு நகர்ந்துக்கிறது நல்லது எந்த இடத்துல மதியாத தலைவாசம் மிதியாதேன்னு சொல்லுவா அது மாதிரி எந்த இடத்துல மதிப்பு இருக்கோ அந்த இடத்துல செயல்படலாம் எந்த மதத்தில் மதிப்பு இல்லையோ அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வரது நல்ல பலன்கிட்ட கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து சிந்திச்சல்னா பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு புரியும் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சில விஷயங்கள் குழந்தைகள் முன்னாடி காமிச்சுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு தனுர் ராசி என்பர்களே தனம் தரும் கல்வி தரும் எதிர்பார்த்த பணவரவுகள் தேடி வரும் கூடி வரும் எதிர்பார்த்த பணவரவுகள் லாபமாக இருக்கும் எதிர்பார்த்த பணவரவுகள் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கு இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரும் வியாபாரங்கள் அனுகூல்யமாகும் கொடுக்காத நபர்கள் கூட வரா கடன் கூடகளை வந்து தீரத்துக்குண்டான அற்புதமானதாக இருக்கும் சில விஷயங்கள் நம்ம இதை பண்ணலை ஆனால் பிரச்சனையில் மாட்டின்றோம் சில நேரங்கள் நம்ம இதை செய்யலை ஆனால் பிரச்சனைகளில் மாட்டின்றோம் தெரியாத பிரச்சனையில் போய் இப்படி மாட்டின்றோமேன்னு கவலைப்பட்டுருக்கவோ மகாசக்தியை வழிபட்டது அம்பிகை வழிபட்டது வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திற்குறவர்களுக்கு கல்வி கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பூராட நட்சத்திர வியாபார முன்னேற்றங்கள் உண்டு உத்தர நட்சத்திரத்திற்கு வரைக்கும் வழக்குகளில் வெற்றி பெறுறது அரசியலில் முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் தனுராசி என்பர்களுக்கு அமோகமான நேரம் காலம் உண்டு முயற்சி பலன்களை தரும் வெற்றியை தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு மரராசி என்பர்கள் சில நேரங்கள் பிறரை பார்த்து அப்படியோ பாவம் 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 நினச்சி பல காரியங்கள் ஏமாந்தது நிறையா இருக்குது இப்பவும் பார்த்துட்டெல்லாம் மனதளவில் ஐயோ பாவமே பாவமே பல நேரங்கள் நினைப்பது இப்போல்லாம் கொஞ்சம் நேரங்களில் இப்படி நினைக்கப்படாது நினச்சி தான் இப்படி இருந்துருக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறா பின்னாடி ஒன்று பேசுகிறாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மருத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் உண்டு மருத்துவ படி படிச்சுன்னு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றி பெற தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் லாபகரமான பிரயாணமாக பெற்ற தாய் தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை சில முயற்சிகள் மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றம் தரும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு கூட லாபாரங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகொண்டிருக்கும் நம்ம தெரிந்தவா வீட்டுக்கு தெரிந்தவா இடத்துக்கு தெரிந்தவாவுடைய விஷயங்கள் எடுத்து பண்ணும்பொழுது சற்று கவனம் என்பது தேவை அவ பொருட்களை போது கூட கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாசக்தி அம்பிகை வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு கும்பாராசி என்பவர்களை சுகமான நாள் சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மனக்குழப்பங்கள் இருக்கும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற குழப்பங்கள் பிற பேர் பேசும்பொழுது பார்த்தோம்னா சில பேர் ரொம்ப பாசிட்டிவாக பேசுவார் சில பேர் ரொம்ப நெகட்டிவாக பேசுவேன் நமக்கு தெரியும் என்ன எது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இறைவனுக்கு தெரியும் ஆக மனசில் கொஞ்சம் கழக்கங்கள் இருக்கும் அந்த கழக்கங்களை மீறி இறைவனுடைய நம்பிக்கையில் ஒவ்வொரு காரியத்தை செயல்படக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் சதயம் போராட்ட நட்சத்திரத்தில் இருக்கிற முக்கியமான முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு நாள் கழிச்சு இந்த காரியத்தை எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் முடிந்த வரைக்கும் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களை தெய்வாதீனமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவ எழுத்து ரீதியாக யாருக்கேனோ ஒரு காரியம் பண்ணும் பொழுது அது முன்னுக்கு ரெண்டு முறை படிச்சுண்டு பண்ணுறது நல்லது கூட்டுத்தொழில் வெற்றியை தரும் கூட்டு தொழிலிருந்து வெளியில் பண்ணி வெளியில் வந்து புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில் கூட சேர்ந்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதிய முயற்சிகள் ஓரிரு நாள் கழிச்சு பண்ணும்போது நல்ல பலன்கள் உண்டு குழந்தைகளுக்கு முன்னேற்றமும் தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மேந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு மீனராசி என்பவர்களே அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான தினம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் எதிர்பார்த்த காரியங்கள் லாபகரத்தை கொடுக்கும் நீங்கள் திட்டமிட்ட மாதிரியே எல்லா விஷயங்களும் சரிவர நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் லாபத்தை தரும் ரொம்ப நாளாக வராத பணவரவுகள் வந்து தீரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் பணத்துக்காக கஷ்டப்பட்டுன்ட்ருக்க கடன் எதிர்பார்த்துன்னு இருக்க தேவையான நேரத்தில் பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் ஒரு நபருக்கு கொடுக்குறது அப்புறம் 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 வச்சு அது பெருசாக பணத்தை வளர்த்துக்க வரலாம் அதனால் அப்பப்போ அந்த காரியத்தை செய்து கொள்வது நல்ல பண வரவுகளை கொடுக்கும் மன கஷ்டங்களையும் போக்கி கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு புதிய முயற்சிகள் லாபத்தை தரும் வெற்றியை தரும் சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து பண்ணுவேன் மீனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் அரசாங்க உத்தியம் எதிர்பார்த்த வழக்கு அரசாங்க உத்தியம் நல்ல முன்னேற்றமாக கிடைக்கிறதுக்கு இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு நாராயண நாம வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பார்க்கக்கூடியது ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா சார் நான் பெரிய பெரிய பரிகாரங்கள்லாம் நான் பண்ண முடியல ஆனாலும் எனக்கு இருக்கக்கூடிய கிரகநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதேனும் ஒரு விஷயம்னு சொல்லிக் கொடுத்தல்னா இதை நான் சாதாரணமாக இயல்பான வாழ்க்கையில் நான் கொள்வேன் இயல்பான வாழ்க்கையில் நான் செய்து கொள்வேன் இதன் மூலமாக எனக்கு தடங்கல்கள் போகும் மன நிம்மதி கிடைக்கும்னா அது என்ன சார் எனக்கு இதை மட்டும் சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழி ஏழரை சனி அதிகமாக இருந்துருக்கு சனி பகவானுடைய அஷ்டமசனி தாக்கம் இருந்துருக்கு எனக்கு அஷ்டம அஷ்டமசனினால் பாதிப்பு இருந்துட்டுருக்கு அர்தாஷ்டம சனினால் பாதிப்பு இருக்குது சனி தசை நடக்கிறது சனி புத்தி நடக்கிறது நான் என்ன சார் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா இது வந்து சனி மேடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நடுவரல் இந்த நடுவரலில் இருக்கக்கூடிய இது வந்து சனி மேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி மேடு இது வந்து அதனால தான் ப்ளூ சஃபேர்லாம் பார்த்துட்டேன்னா இந்த நடுவரலில் மிடில் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க இந்த ஃபிங்கரில் போட்டுக்கிற வழக்கங்கள் உண்டு அதனால் இந்த விரலை இப்படி பிடித்துக்கொண்டு இந்த விரலை இப்படி பிடித்து கொண்டு இரண்டு கைகள்னாலேயும் ஓம் சனி சரா நம அப்படிங்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஓம் மகாவிஷ்ணவே நமக ஓம் மகாவிஷ்ணவே நமக ஓம் மகாவிஷ்ணவே நமக ஓம் மகாவிஷ்ணவே நமகங்கிற மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த இரண்டு கைகளையும் மேல் நோக்கி வைக்கிற மாதிரி பண்ணணும் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறவா ஒரு முக்கியமான காரியங்களுக்கு போகிறவா சாதாரணமாக காரில் போயின்னு இருக்கிறவா இந்த இரண்டு கைகளையும் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சேன் பண்ணும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் சனி பகவானால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் குறையக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா குருவுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கணும் குருவுடைய பூர்ணமான திவ்ய கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் இந்த சின்முத்திரைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த சின்முத்திரை இது வந்து குருமேடு அப்படின்னு சொல்லுவாள் தான் இந்த எல்லோசப்பியர் வந்து இந்த விரலில் போடுற வழக்கங்கள் இருக்குது அதனால் இந்த விரல்களை தொண்டு நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது உதாரணம் கல்யாண விஷயங்களுக்கு போகிறவா ஆஃபீஸ் விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்க அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கொஞ்சம் தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி நம்ம போகக்கூடிய காரியம் லாபகரமாக இருக்கணும் நம்மளுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கணும் நம்ம சக்ஸஸ்ஃபுல் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விரல்களை கொண்டு நம்ம சின்முத்திரை வைத்துக்கொண்டோ அல்லது இந்த மாதிரி வைத்துக்கொண்டோ ஓங்குற நமஹ ஓம் தக்ஷண அமூர்த்த ஓம் குரவே ஏ நமக ஓம் தக்ஷணாமூர்த்த ஏ நமகங்கிற மனசில் சான் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று செல்வத்தை கொடுக்கக்கூடியது லாபத்தை கொடுக்கக்கூடியது சுக்கரனுக்குண்டான அற்புதமான இடம்னு சொல்லக்கூடியது இந்த இடம் இந்த விரல் அதனால் சுக்கர பகவான் செல்வத்தையும் லாபத்தையும் திறக்கக்கூடியது அதே மாதிரி உள்ள ரொம்ப நாளாக நட்பாக இருந்துட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு போன வாழா திருப்பியும் ஒன்று சேர்கிறதுக்காக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக இந்த விரல் ரொம்ப விசேஷகரமான விரல் இந்த விரல்களை கொண்டு ஓம் சுக்ரா நமக ஓம் மகாலக்ஷ்மி நமக ஓம் சுக்ரா நமக மகாலட்சுமி நமகங்கிறது ஜபம் பண்ணிக்கும் பொழுது செல்வத்தை தரக்கூடியதாக இந்த சுண்டு வரலும் இந்த கட்ட வரலும் சேர்த்து இப்படி பண்ணும்பொழுது செல்வத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த விரலுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு அதுக்கு வந்து சுக்கரனுடைய அதிபதி கொண்டதாக இந்த ஃபிங்கர் சொல்லப்படுறது அடுத்தது பண்ணுறது சுபகாரியங்கள் அதாவது விசேஷ காரியங்கள் தெய்வீக காரியங்கள் ஆத்ம காரியங்கள் பக்தி காரியங்கள் தெய்வ தரிசனம் தெய்வ கடாட்சம் கிடைக்கிறதுக்கு இந்த பவித்திர விரல்னு சொல்லுவாள் அதாவது இந்த மோதிர விரலை கொண்டது இது ஐஸ்வர்யமான விரலும் சொல்லுவா இதுக்கு பவித்திர விரல்னு சொல்கிறது உண்டு இந்த விரல்களை கொண்டு மோதிர விரலை கொண்டு கைகளில் வைத்து கொண்டு ஓம் குரவே நமக ஓம் மகாவிஷ்ணவே நமக நமக்கு இஷ்டமான தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறது தெய்வ கடாக்சமும் தெய்வீகத்தன்மையும் பூர்ணமாக இருக்கும் முகத்தில் நல்ல தேஜஸ் கொடுக்கும் ஹிருதயத்தில் கிருதய சம்பந்தமான பிரச்சனைகள் எதா இருந்ததுன்னா அது நிற்கக்கூடியதாக இருந்திருக்கும் அப்போ ஏற்பட்ட விசேஷங்களை கொண்டது இந்த மோதிர விரல்களில் வைத்து பண்ணக்கூடாது நவக்கிரகங்கள் நமக்குள்ள கட்டுப்பாடுகளில் வரத்துக்கும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகள் பெறுகிறதுக்கும் இரண்டு கைகளை மடித்து இரண்டு கைகளை மடித்துக்கொண்டு இறைவனை நல்லா பிரார்த்தனை பண்ணுறதன் மூலமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய சக்திகள் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் இரண்டு கைகளை மேல் நோக்கியவாறு வைத்து தியானம் பண்ணும் பொழுதும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் வழிபாடு சொல்லும்போதும் இந்த பேராற்றல் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பேராற்றல்களை நம்மளுக்குள்ளே ஈர்க்கக்கூடிய சக்தியினை பெறக்கூடியது இந்த இரண்டு கைகள் விரித்து வைத்தாப்பில் தியானம் பண்ணுறதுக்கு உண்டான மகத்துவத்தை கொடுக்கும் ஆக இன்றைய தினத்தில் பெரிய யாகங்கள் பூஜை புனஸ்கரணங்கள் பண்ண முடியாத சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு உண்டான அற்புதமான வழிமுறைகளை பற்றி நம்ம சொல்லி கொடுத்தோம் பார்த்தோம் இதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சி ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் மேலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி முத்திரையும் அதன் சிறப்புகளும் ரொம்ப அழகாக பார்த்தோம்னு சொல்லி முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்துருமே முருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே நன்றி வணக்கம்